தமிழ் சினிமா உலகில் ரொம்பவே பிரபலமான இயக்குநர்களில் ஒருத்தராக வெற்றிமாறன் இருக்காரு. இவர் இயக்குன படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட தான் வெற்றிமாறன் உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் இயக்குனராக சினிமா உலகில் களம் இறங்கினார். வெற்றிமாறன் முதன் முதலாக பொல்லாதவன்ற படத்தை தான் இயக்குனார். அதுக்கப்புறம் பெரும்பாலும் வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே தாறுமாறு ஹிட்டுன்னு தான் சொல்லணும். கடைசியாக வெற்றிமாறனோட இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன அசுரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் அடைஞ்சுது. மேலும் இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன வெற்றி படங்களில் வடசென்னை திரைப்படமும் ஒன்று. தனுஷ், சமுத்திரகனி, அமீர், கிஷோர் போல பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தோட பணிகளையும் வெற்றிமாறன் துவங்க இருக்காரு. மேலும் அது ஒரு கணாக்காலம் படத்தில் வெற்றிமாறன் உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்தப்ப வடசென்னையை சேர்ந்த ஒருத்தர் இந்த கதையை வெற்றிமாறன் கிட்ட சொல்லியிருக்காரு. அது வெற்றிமாறனுக்கு பிடிச்சு போக அந்த கதையை தனுஷ் கிட்ட வெற்றிமாறன் சொன்னாராம். தனுஷும் பிற்காலத்தில் இந்த படத்தை உருவாக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் படத்தோட பட்ஜெட், நடிகர்கள் உட்பட பல காரணங்களால் இதை அவங்களோட முதல் படமாக உருவாக்க முடியலை. அதுக்கப்புறம் தனுஷும் பிஸியாக இந்த படத்தை சிம்புவை வச்சு பண்ணலான்னு திட்டம் போட்டார் வெற்றிமாறன். இந்த படத்தோட கதையை சிம்பு கிட்டேயும் சொல்லியிருக்காரு. சிம்புவும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் சிம்புவால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தனுஷ் நடித்தார். வடசென்னை படத்தில் முதல்ல சிம்பு தான் நடிக்க இருந்த தகவல் எல்லாமே சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆனது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது பற்றி பல கருத்துக்களும் விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சுது. அதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் வெற்றிமாறன் சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வென் ஐ வாண்ட் டு காஸ்ட் ஹிம், ஒரு இந்த ரோலுக்கு சிம்பு கரெக்டாக இருப்பாருன்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா அப்போ மற்றதெல்லாம் நான் யோசிக்கிறது எனக்கு இது. வடசென்னை படத்தில் சிம்பு நடிக்க இருந்தது உண்மைதான். அப்போ சிம்பு காலை படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்படித்தான் வடசென்னை படத்தை பற்றி பேசணும். சிம்புவும் நடிக்க ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திடீர்னு சிம்பு வெளிநாடு போயிட்டாரு. அங்கே 3-4 மாதம் தங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கிளவுட் 9 தயாரிப்பில் உருவாக இருந்ததால் படத்தை சீக்கிரமாக எடுக்கணும்னு அவசரப்படுத்தினாங்க. அதனால் நாங்கள் தனுஷை வச்சு படம் பண்ண ஆரம்பித்தோம். கிளவுட் 9 ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து தே வாண்டட் டு ஸ்டார்ட் இமீடியட்லி. அப்புறமா வந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிம்புவை வச்சும் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் படத்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட பெரிய நடிகர்கள் இருந்ததால் கதையை மாற்றி எழுதினோம். அதனால் சிம்பு நடிக்க இருந்த கதாபாத்திரம் ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சு. இது சிம்புவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் அவர் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் பேசியிருக்க வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. அதே போல் அமீர் நடித்த கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி தான் நடிக்க இருந்தாரு.